ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு ஐசாஸ் கிராப்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரவா கேசரி நம்ம வீட்டிலே எப்படி அழகாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி போட்டு, முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே ஆயில் இருக்கலாங்க பேனில், அதிலே நம்ம 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கேசரிக்கு வந்து ரொம்ப முக்கியம் வறுக்கிறது தான். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொறுமையாக. நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயும் வச்சு கைவிடாமல் வறுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆனால் வந்து கருகக்கூடாது. நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணிங்க. அப்போ நான் 2 கப் ரவைக்கு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம ஏலக்காய் வந்து இதில் பிச்சு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நம்ம அந்த தண்ணியிலே கொதிக்கிறப்ப நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் டக்குன்னு கொட்டிட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நம்ம நல்லா வறுத்தனால மேக்ஸிமம் கட்டிப்படாது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. நம்ம பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. அதுதான் நமக்கு கேசரி நம்ம நினைக்கிற பக்குவத்தில் கிடைக்கும். நல்லா இப்போ டைட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் நான் சுகர் சேர்க்காதீங்க. தண்ணிலாம் ஃபுல்லாக இழுத்து ரவை நல்லா டைட் ஆனதுக்கப்புறமே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் ரவைக்கு நான் 2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ சுகர் சேர்த்தவுடனே நல்லா சுகர்லாம் மெல்ட் ஆகி நல்லா லூஸாக ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடக்கூடாதுங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்போ தான் சேர்க்கணும். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து அழகுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நமக்கும் நல்லாயிருக்கும், கிரன்ச்சியாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம நெய் சேர்க்கவே இல்லை. நம்ம நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து தம்மில் வச்சுருக்கேங்க. தம்மில் வச்சு எடுக்கிறப்ப நமக்கு இன்னும் நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக கிடச்சிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ அழகாக கிடைக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தேன் கிஸ்மிஸ் முந்திரியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம மழை காலத்தில் நம்ம ஈவினிங் டைமில் நல்லா கொதிக்க கொதிக்க டீயோட நம்ம கேசரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா கல்யாண ஃபங்க்ஷன்லாம் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்லா கிடச்சிருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பெர்ஃபெக்டான ரவா கேசரியை எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்